இந்த கோலத்தின் பேரை சீதா கொண்டை. இதை கூடாரவல்லி அன்னைக்கு போடணும்னு எனக்கு எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தா. அவளுக்கு அவள் பாட்டி சொல்லி கொடுத்தாலாம், ஆனால் எனக்கு என்ன பர்பஸ்க்கு போடுறோன்னு தெரியாது. பெரியவா சொல்லி கொடுத்தா அதான் நானும் இதை மார்கழி 27 நாள் கூடாரவல்லி அன்னைக்கு போட்டுட்டு வரேன். உங்கள் யாருக்கான இதை பற்றி ஏதான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எனக்கும் ஷேர் பண்ணுங்கோ. தேங்க்யூ. நமஸ்காரம். திருப்பாவை 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல் வளையே தோடு செவி பூவே வடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்து முழங்கை வழி வர கூடியிருந்து குளிர்ந்தெலோரம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தெலோரம்பாவாய். நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்போ 27வது பாசுரம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பார்த்த பாசுரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த பாசுரத்தை வச்சு இந்த நாளுக்கே பேர் கொடுத்துருக்கா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் ஆண்டாள் பாடுறா இல்லையா, அதை வச்சு இந்த நாளைக்கு கூடாரை வள்ளின்னே பேர் உண்டு. இதுக்கு கோயிலில் வைஷ்ணவத்துலலாம் வந்து கூடாரை வள்ளி அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக கொண்டாடக்கூடிய பாசுரம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, ஏகாதசி விரதம் இருக்கிறதோட துவாதசி பாரணம் பண்ணுறது சிறப்புன்னு சொல்லி சில வகையான பழமொழிகள் உண்டு. அந்த மாதிரி பாவை நோன்பு 26 நாள், அதாவது 26 பாசுரங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சு இந்த 27வது நாள் இல்லை 27வது பாசுரம் ரொம்பவும் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மகதி பாசுரமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பாசுரம் நம்ம பாவை நோன்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் நெய் பால்லாம் சாட மாட்டோம்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் மயிட்டு எழுதும் மலரிட்டு நா முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஆடை அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா. இப்படி பெருமாளுக்கு செய்ய போகிறதுனால ஒரு துறவு வாழ்க்கை, ஒரு ஒரு சந்நியாச வாழ்க்கை, பெருமாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா ரொம்பவுமே வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோட தீட்டுக்கு எதுவும் இல்லாமல் ரொம்பவுமே வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி போய் பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப கட்டுத்தட்டத்தோடு ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக வரைக்கும் பூஜை பண்ண ஆண்டாள் பெருமாளுக்கு. இப்போ பூஜை நடந்துடுது இல்லையா, முன்னாடியே பார்த்தோம் பூஜை நடந்தது, அவருக்கு வந்து அர்க்கியம் பாத்தியம் அதெல்லாம் நடந்தது, அபிஷேகம் நடந்தது, போற்றி நடந்தது, எல்லாமே முடிஞ்சிடுது. இப்போ பெருமாள் வந்து அப்படியே குளிர்ந்திருக்கார். கிருஷ்ணன் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து அவளை பார்த்துட்டுருக்கார். எல்லா விஷயங்களும் முடிஞ்சது. இப்போ கிருஷ்ணன் சந்தோஷமாக இருக்கார். இன்றைக்கி அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்னா, பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம் நம்ம, அடுத்தது அவருக்கெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அவருக்கு அம்சம் பண்ணுவோம், அதாவது பிரசாதம் சாப்பாடு கொடுப்போம் இல்லையா. அதுதான் இன்னைக்குரிய பாசுரம். முதல்ல பாசுரத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாறு கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி பாடுறான். இப்போ இந்த வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லி ஒரு பாசுரம் பார்த்தோம் இல்லையா, 2வது பாசுரம், அதனுடைய ஆப்போசிட் இந்த பாசுரம் முழுக்க. அதில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, அதாவது உணவு விஷயம் உடை விஷயம் மட்டும் சொல்கிறேன், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதம் அதெல்லாம் இப்பயும் அது அந்த அப்ளிகபிள் தான். ஆனால் சாப்பாட்டு விஷயத்துலையும் அணிகலன்கள் விஷயத்துலையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை பாடல் பார்ப்போம். என்ன சொல்கிறா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கூடாரை வெல்லும் அப்படின்னா பெருமாளுக்கு எதிர்பார்க்கிறவாள், பெருமாளுடைய சேர்க்கை இல்லாதவா, சத்சங்கம் இல்லாமல் துர்சங்கமாக இருக்கிறவா, அவள் எல்லாரையும் வெல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவள் எல்லாரையுமே வென்று தன்மையப்படுத்துவாராம். இப்போது நரசிம்மாவதாரத்தில் ஹிரண்யகசிபு என்ன தான் பிரச்சனை பண்ணியிருந்தாலும் நரசிம்மர் முதல்ல அவனுடைய நெஞ்ச கிழிச்சு தான் பார்த்தாரான்.
இப்போவா கொஞ்சமாவது நம்மளை பற்றி பக்தி இருக்கா அவனுக்கு, இருந்ததுன்னா அவனை சேர்த்துன்றுவோம் நம்ம சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாரையுமே கொல்லணும்னு நினைக்காம எல்லோரையுமே தன்னுடைய அடியர்களாக்க தான் அவன் பார்த்துருக்கார். அதே மாதிரி தான் ராமாவதாரத்தில் முன்னாடி சொல்லியிருக்கேன், ராவணனுக்கு கூட வந்து நான் சரணம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலன் 100 தடவை திட்டிக்கலான்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. இப்படி பல இடங்களில் பெருமாள் வந்து தண்டிக்கிறது கிடையாது யாரையுமே. அவனை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறார். மாற்ற முடியாதுன்றவங்க மட்டும்தான் தண்டிக்கிறார். ஸோ முதல்ல அவளை வெல்றதுக்கு தான் பார்க்குறார், வெல்ல முடியலன்னா தான் அப்புறம் கொள்றார். அந்த மாதிரி அவள் சொல்கிறா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவாளை கூட அவள் மனம் திருந்தி அவளை உன பக்கம் திருப்பி வைக்கிற பெருமாளே அப்படின்னு சொல்லி. இதில் கோவிந்தா அப்படின்ற நாமம் ரொம்ப முக்கியமான ஒரு நாமம். இந்த கோவிந்தான்ற நாமத்தை இன்னைக்கு கொச்சைப்படுத்திட்டாங்க எல்லாரும். ஆனால் கோவிந்தான்ற பெயருக்கு நிகரான வேறு பெயர்களே கிடையாது. சஹஸ்ரநாமத்தில் கூட இந்த கோவிந்தான்ற பெயர் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிந்தான்ற நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி பெருமாளே சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, தசாவதாரங்களையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு பெயர், பெருமாளுக்குரிய அத்தனை குணங்களையும் குறிக்கக்கூடிய பெயர் கோவிந்தன் அப்படின்னா, எதையோ கோவை காப்பாற்றுபவன் அர்த்தம். இப்போ கோ அப்படின்றதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. கோனா பசுமாடுன்னு அர்த்தம் இருக்குது. ஸோ பசுவை காக்கின்றவன் கிருஷ்ணன். அப்புறம் கோன்றதுக்கு பூமின்னு அர்த்தம் இருக்குது, பூமியை காக்கின்றவன். திருப்பி யாருன்னு பார்த்தோன்னா, வராக அவதாரத்தில் பூமியை காப்பாற்றுறார் இல்லையா, அந்த கோ. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. கோன்றதுக்கு கடல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பூமின்னு அர்த்தம் இருக்குது, அரசன் அர்த்தம் இருக்குது, மாடுன்னு அர்த்தம் இருக்குது. இவ அத்தனை பேரையும் காப்பாற்றினவா அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ தசாவதாரத்துக்குரிய ஒரே பெயர் கோவிந்தா அப்படின்றது. அப்படிப்பட்ட அந்த கோவிந்தனே அப்படின்னு சொல்லி பாடுறா. இந்த 27 பாசுரம் கூடார வழியில் தான் முக்கியமாக கோவிந்தாவை கூப்பிட்றா இல்லையா. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நாமத்துக்குரிய சிறப்பு. அப்புறம் என்ன சொல்கிறா, உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், உன்னை பாடி அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் என்ன அப்படின்னா, நாடு புகழும் பரிசினால் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த நாடே புகழுமா அந்த பரிசுகளை பார்த்து. ரெண்டு பரிசு, ஒன்று முக்தி, அது நம்ம கன்ஃபார்மாக தெரியும். அடுத்தது என்ன கேட்குறான்றதை பார்க்க போகிறோம். நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே, இதெல்லாம் பல்வேறு விதமான அணிகலன்கள். முதல்ல சொன்னாலே மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும்னு சொன்னாலே, இப்போ என்ன சொல்கிறா, இதெல்லாம் சூடிப்போன்னு சொல்கிறா. எதெல்லாம்னா சூடகம், தோல் வளை, தோளில் மாட்டுற அந்த வங்கி மாதிரி, அப்புறம் தோடு, செவிப்பூ. இப்போ டிசைன் டிசைனாக நம்மலாம் போட்டுக்கிறா இல்லையா இவங்க தோடுகள்லாம், அந்த மாதிரியான ஒரு வகையான தோடு. அப்புறம் பாடகம், இது எல்லாத்தையும் பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னு சொல்கிறா. பல்வேறு விதமான அணிகலன்களை நாங்கள் அணிவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நல்ல விதமான ஆடைகளை உடுத்தி கொள்வோம், அதுக்கப்புறம் பால் சோறு. இந்த இடத்துல பால் சோறுன்னு சொல்லும் பொழுது, மூடனை பெய்து முழங்கை வழிவாறுன்னு சொல்கிறார். வெறும்னா பால் சாதம்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அக்கார அடிசல்னு ஒரு ஒரு வகையான ஒரு டிஷ் உண்டு. அடிசில்னா அரிசின்னு அர்த்தம், அக்கார அப்படின்னா இனிப்பான வெள்ளம்னு பல அர்த்தங்கள் இருக்குது. ஸோ என்ன செய்வான்னா, சக்கரை பொங்கல் மாதிரி ஒரு ஒரு ஐட்டத்தை பண்ணி பாலல் வேக வைப்பாது. ஸோ பால் வச்சு சக்கரை பொங்கல்னு சொல்லலாம். அந்த அக்கார அடிசலில் அப்படியே நெய் வந்து கையிலேருந்து வழிஞ்சு கீழே குட்டுமா, அவ்வளோ நெய் குத்தணும்னு சொல்லி சொல்கிறா. எதுக்காக அப்படின்னா, இத்தனை நாள் விரதங்கள்லாம் இருந்திருக்கா இல்லையா, அதெல்லாம் குணமாகறதுக்கான மருந்து மாதிரி சாப்பிட்றா இதை. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறா. ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதை செலிப்ரேட் பண்ணுறா. பெருமாளுக்கு பிரசாதமாகவும் இதுதான் கொடுக்குறா. இப்போ இன்னொரு நுணுக்கமான விஷயம் பார்க்கணும். ஆண்டாள் எப்பவுமே 2-3 விதமாக தான் எல்லா விஷயங்களையும் சொல்கிறா இல்லையா. இந்த இடத்துலையும் பெருமாளுக்கு என்ன பண்ணுறான்னா, சூடகம், தோல் வளை, தோடு, செவிப்பு, பாடகம்லாம் போட்டு அவருக்கு நல்ல ஆடை உடுத்தி அவருக்கு அக்கார அடிசல் நிவேதனம் பண்ணுறா. இப்போ இவா பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கும் அதே மாதிரி அலங்காரங்கள் செஞ்சு விடுறாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், கூடியிருந்து குளிர்ந்தேல ஒரு எம்பாவாய், சத்சங்கத்தில் உங்ககிட்ட சத்சங்கத்தில் இருந்து நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் பெருமாளே அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணுறா. இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றதுனால இந்த பாசுரம் ரொம்பவே ஸ்பெஷல் பாசுரம். கல்யாணம் ஆகாதவா அவள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் அந்த பாசுரத்தை திருப்பி திருப்பி சொல்லும்போது சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுன்றது ஐதீகம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.